குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பாட்னியில் பார்க்குறது பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு லெசன், அதாவது 11 பாடம், அதாவது தாவரங்களில் கடத்து முறைகள். இப்போ இந்த பாடத்தில் என்ன பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, தாவரத்தில் எப்படி வந்து நீர் கடத்தப்படுது, எப்படி கரிம கரை பொருட்கள் இடம்பெயர்ச்சி நடக்குது, அதாவது உணவுப் பொருட்கள், உணவு மற்றும் நீர் வந்து எப்படி கடத்தப்படுகிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். சரி, அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நீர் வந்து எது மூலமாக கடத்தப்படுகிறது என்று. ஆமாம், சரி. அப்போ தாவரத்தில் முதல்ல இந்த லெசனில் நம்மளுக்கு கொடுத்துருக்குது நீ இப்போ 11.3 11.3, அதாவது தாவர நீர் தொடர்புகள், தாவர நீர் தொடர்புகள், அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ரெடியூஸ்டு சிலபஸ்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, அப்புறம் தாவர நீர் தொடர்புகள், அப்புறம் இந்த நம்ம தாவரத்தில் பார்த்தோம்னா அந்த புரோட்டோபிளாசம், எந்த இடத்துல அதிகமாக நீர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா புரோட்டோபிளாசத்தில் தான் நீர் அது அதிகமான சதவீதம் இருக்குது. அதாவது 60-80% வந்து நீர்னால புரோட்டோபிளாசம் புரோட்டோபிளாசத்தில் இருக்குது. அப்போ இந்த அப்போ அந்த நீரில் வந்து நம்ம என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா, பெரும்பான்மையான பொருட்கள் வந்து கரையுது, அதில் தான் நீரில் தான் கரையக்கூடிய தன்மை வந்து பெரும்பாலான பொருட்கள் வந்து நீரில் கரையுது. அதனால நம்ம நீரை வந்து என்ன சொல்கிறோன்னு பார்த்தோன்னா பொது கரைப்பான்னு நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ இந்த நீரில் நம்ம பார்த்தோன்னா தாவரங்களில் வந்து உள் வெப்பநிலையினை அது பராமரிக்குது, அப்புறம் செல்லுநில் விரைப்பு நிலைக்கும் அது காரணமாக இருக்குது. அப்போ ஒரு தாவரத்தில் வந்து நீருடைய முக்கியத்துவம் எவ்வளோ இருக்குதுன்னு என்ன அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தோன்னா, அது வந்து என்னது வெப்பநிலையை தாவரத்தில் உள்ள வெப்பநிலையை வந்து பராமரிக்கிறதுக்கோ, அப்புறம் செல் வந்து விரைப்பு நிலைக்கும் இந்த நீர் தான் காரணமாக இருக்குது. சரி, அப்படி பார்க்குறப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது நீ உள் ஈர்த்தல், உள் ஈர்த்தல். சரி, அப்போ உள் ஈர்த்தல் அப்படிங்கிறத அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரபிசின் அல்லது ஸ்டாச் அல்லது புரதம் அல்லது செலுலோஸ் அகார் ஜெலாட்டின் போன்ற கூழ்ம அமைப்புகள், அதெல்லாம் நம்ம வந்து நீரில் வந்து நம்ம வந்து அதை போடும்போது அந்த நீரில் உள்ள அதிக நீரை அதை உறிஞ்சி பெருக்கம் அடைகிறது. இது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து என்னாகும், நம்ம பாயசத்தில் போடுறோம், அப்போ பாயசத்தில் போட்ட உடனே அது என்னாகுது, அந்த பாயசத்தில் உள்ள நீரை வந்து அது வந்து என்னது உறிஞ்சி அதோடைய அளவு வந்து பெரிதாகுது. இதுதான் என்ன சொல்லுதுன்னா உள் ஈர்த்தல், உள் ஈர்த்தல், அது நீரை வந்து உள்ளே ஈர்த்துட்டு அது வந்து அதோடைய சைஸை வந்து அதோடைய அளவை வந்து பெருக்கம் அடைகிறது. அதுதான் என்னது உள் ஈர்ப்பான்கள். சரி, அப்போ இந்த நிகழ்வுக்கு பேர் தான் என்னது உள் ஈர்த்தல். சரி, எடுத்துக்காட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த உலர்ந்த விதைகள் உப்புதல். அப்புறம் மழை காலங்களில் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, மழை காலங்களில் இந்த பார்த்திங்கன்னா இந்த கதவு ஜன்னல்லாம் வந்து அந்த ஈரப்பதையினால் ஈரப்பசையினால் அது வந்து என்னது அது விரிவடைந்து அது நம்ம மூடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமப்படும், அப்படி தானே? ஆமாம், அது ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த உள் ஈர்த்தலுக்கு. அப்போ உள் ஈர்த்தல் தாவரத்தில் எதனால் எதுக்கு நடக்கணும், அதோடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, அப்போ விதை முளைத்தலின் போது இந்த உள்ளீர்த்தல் காரணமாக இந்த விதையின் அளவு வந்து என்னதாகுது விரிவடைகிறது, விதை உரை வந்து கிழிக்கப்படுகிறது. அது விதை உரை, விதையில் வந்து விதை உரை இருக்கும், அப்படி தானே? அப்போ வந்து நம்ம விதையை வந்து நம்ம மண்ணில் போடுறப்போ அது அந்த நீரை உரியிறப்போ அது விரிவடைந்து அந்த விதை உரை வந்து கிழிக்கப்படுகிறது. அது கிழிக்கப்பட்டால் தான் அதுலேருந்து என்னது செடி வந்து வர முடியும், அப்படி தானே? அப்போ அதுக்கு வந்து முக்கியமாக அந்த உள்ளீர்த்தல் அது பயன்பெறுது. அதுக்கப்புறம் வேர் மூலம் நீர் உறிஞ்ச ஆரம்ப நிலையில் வேரில் செடி வளர்ந்து வர்றப்போ வேர் தான் வந்து என்னது நீரை உறிஞ்சுது. அந்த உறிஞ்சது அந்த ஆரம்ப நிலை நீர் உறிஞ்சுது, அதுக்கு வேரை வந்து நீரை உறிஞ்சுறதுக்கும் இது வந்து இந்த உள்ளீர்த்தல் வந்து முக்கியத்துவமாக அது வந்து ரெண்டாவது முக்கியத்துவம். சரி, அதுக்கப்புறம்
நீரில் நீரியல் திறன். நீரியல் திறன்கிறவ இந்த 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 இதை வந்து யார் முதல்ல வந்து அறிமுகப்படுத்தினார்னு பார்த்தோம்னா ஸ்லேடையர் மற்றும் டெய்லர். இவங்க தான் 1960 அவங்க தான் முதல்ல அறிமுகப்படுத்தினா. அப்படின்னா என்னன்னு பார்த்தா அந்த நீரியல் திறன்னா என்னதுன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அது மற்றும் அழுத்தத்தில் ஒரு அமைப்பில் உள்ள நீரை அதாவது தூய நீரின் நீரியல் ஆற்றலுடன் ஒப்பிடுவதாகும். அப்போ வந்து நீரியல் திறன்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அல்லது அழுத்தத்தின் அமைப்பில் உள்ள நீரை ஒரு நீரில் வந்து வெப்பநிலையை பொறுத்தும் அல்லது அதில் உள்ள அழுத்தத்தை அந்த நீரில் உள்ள அழுத்தத்தை தூய நீரின் நீரியல் ஆற்றலுடன் அதை வந்து நீரியல் ஆற்றல் அந்த நீரில் உள்ள ஆற்றல் அந்த ஒரு நீர் வந்து என்ன ஆற்றல் செய்தோ அதோட ஒப்பிடுவது தான் என்ன சொல்கிறது நீரியல் திறன். அப்போ அந்த நீரியல் திறன் அந்த நீரியல் திறனை வந்து எப்படி ஒரு கிரேக்க குறியீட்டாலாத அது குறிப்பிடுறாங்க அது என்ன குறிப்பிடுனா அது எப்படி குறிப்பிடுறாங்கன்னா சைங்கிற ஒரு குறிப்பிட்டால தான் அதை குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த நீரில் நீரியல் திறனுடைய அலகு என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து என்னது பாஸ்கல். அப்போ நீ அது எப்படி குறிப்பிடுறாங்க சைங்கிற ஒரு கிரேக்க இது மூலமாக தான் அதை குறிப்பிடுறாங்க. அப்புறம் அதோடைய அலகு வந்து என்னது பாஸ்கல். சரி அப்போ நீரியல் திறன் அது வந்து எப்படி தீர்மானிக்கப்படுது ஒரு தாவரத்தில் அந்த நீருள்ள வெப்பநிலை மற்றும் என்னது அதனுடைய அழுத்தம் நீர் மூலமாக தான் அந்த தூய நீரின் நீரியல் திறன் உருவாகுது அது வந்து அதை ஒப்பிடுறாங்க. அப்போ அது எப்படி தீர்மானிக்கப்படுகிறதுன்னு பார்த்தோன்னா கரைப்பொருளின் ஒரு கரைசலில் கரைப்பொருளின் அடர்த்தி அல்லது கரைப்பொருள் உள்ளார்ந்த திறன் அதை வச்சு அது தீர்மானிக்கப்படுகிறது அல்லது அழுத்தம் உள்ளார்ந்த திறன். அப்புறம் ஒரு நூறில் நீரில் உள்ள ஒரு அழுத்தம் அல்லது கரைப்பொருளின் அடர்த்தி அதை வச்சு தான் அதை தீர்மானிக்கிறாங்க. சரி அப்புறம் சவ்வீடு பரவல் அழுத்தம் மற்றும் சவ்வீடு பரவல் திறன். சரி அப்போ சவ்வீடு பரவல் அழுத்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு கரைசலையும் ஒரு அதன் கரைப்பானையும் கரைப்பான்னா உங்களுக்கு தெரியும் தூய நீர் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் கரைப்பான். அதை வந்து ஒரு அரை கடத்து சவ்வால் பிரித்து வைக்கும்போது ஒரு அரை கடத்து அப்போ ஒரு கரைசலை வந்து அதோட கரைப்பானையும் ஒரு அரை கடத்து சவ்வால் பிரித்து வைக்கும்போது கரைப்பொருளின் கரைத்திறன் காரணமாக கரைசலில் ஒரு அழுத்தம் ஏற்படுகிறது. அப்போ ஒரு கரைசல் இருக்குது ஒரு கரப்பான் கரப்பானில் நம்ம கரைசலை கரைக்கும் அப்போ வந்து அது வந்து என்னது அந்த சவ்வு மூலமாக பிளாஸ்மா சவ்வு அது எந்த சவ்வு மூலமாக நம்ம பிரித்து வைக்கும்போது அந்த கரைப்பொருளின் அந்த கரைத்திறன் காரணமாக அங்கே ஒரு அழுத்தம் ஏற்படுகிறது அதுவே சவ்வீடு பரவல் அழுத்தம் என படுகிறது. அப்போ ஒரு கரைசல் வந்து ஒரு கரைப்பானில் வந்து நம்ம வந்து ஒரு சவ்வு மூலமாக அதை கடத்தும் போது அங்கே வந்து என்ன உண்டாகுது ஒரு அழுத்தம் உருவாகுது அந்த அழுத்தம் தான் என்னது சவ்வீடு பரவல் அழுத்தம். சரி அப்போ இந்த கரைசலில் கரைப்பொருளின் அளவு அதிகரிக்க அந்த சவ்வீடு பரவல் அதோடைய அழுத்தமும் வந்து அதிகரிக்கும். அப்போ அந்த கரைசலில் அந்த கரைப்பொருளை உள்ள அளவு வந்து நம்ம அளவை வந்து கூட்ட என்ன ஆகுதுன்னா அந்த சவ்வீடு பரவல் உள்ள அழுத்தமும் அதிகரிக்கிறது. சரி அப்போ சவ்வீடு பரவல் திறன்னா என்னன்னு பார்த்தோன்னா இப்போ சவ்வீடு பரவல் அழுத்தம்னா என்னன்னு பார்த்தாச்சு அடுத்து திறன்னா என்னன்னு பார்த்தோன்னா இந்த ஒரு கரைசலில் கரைப்பான் துகளின் எண்ணிக்கை அதில் உள்ள எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது அந்த துகள்கள் இந்த கரைப்பானுடைய துகள்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அதன் கரைப்பொருள் துகளின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம் அதான் அதுதான் சவ்வீடு பரவல் திறம். அப்போ ஒரு கரைசலில் உள்ள கரைப்பான் துகளில் உள்ள எண்ணிக்கையும் அந்த கரைபொருள் துகளில் உள்ள எண்ணிக்கையில் உள்ள விகிதம் தான் என்னன்னு சொல்கிறது சவ்வீடு பரவல் திறன். சரி அடுத்து இன்னொரு அழுத்தம் இருக்குது விரைப்பு அழுத்தம் மற்றும் சுவர் அழுத்தம். அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு தாவர செல்லில் வந்து தூய நீர்னால நம்ம என்ன சொல்லணும்னா ஹைப்போடோனிக் கரைசல். அந்த தூய நீரில் வைக்கும்போது ஒரு தாவர செல்லை வந்து என்னது ஒரு தூய நீரில் வைக்கும்போது அதில் வந்து நீரானது உட்சவூடு பரவல் காரணமாக செல்லுக்குள் செல்லும். அப்போ அந்த நீருக்குள்ளே வைக்கும்போது தூய நீரில் வைக்கும்போது தான் என்னது நடக்குது சவ்வூடு பரவல் காரணமாக செல்லுக்குள் அந்த நீர் வந்து செல்லுது. அப்படி அந்த செல்லுக்குள்ளே அந்த நீர் செல்றப்போ
என்ன நடக்குது, செல்லுக்குள்ளே அந்த நீர் செல்லும்போது அந்த அந்த செல் சுவர் இருக்குள்ள நேர் மறை நீர் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ அந்த செல் சுவருக்குள்ளார அது போகும்போது, அப்போ ஒரு தாவர செல்லுன்னு தூய நீரில் நம்ம வைக்கும்போது சவ்வூடு பரவல் மூலமாக அது வந்து செல்லுக்குள்ளே போகும்போது அந்த செல் சுவருக்குள்ளது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ இப்படி ஏற்படுத்த செல் சவ்வின் மூலமாக செல் சுவரை நோக்கி அந்த அழுத்தம் போகிறத, அந்த அழுத்தம் தான் என்னது விரைப்பு அழுத்தம். அப்போ என்னது விரைப்பு அழுத்தம்னா என்னது, ஒரு தாவர செல் வந்து தூய நீரில், ஒரு தாவர செல்லை வந்து தூய நீரில் நம்ம வந்து வைக்கும்போது அது சவ்வூடு பரவல் மூலமாக அந்த செல் சுவரை நோக்கி அந்த அழுத்தம் ஏற்படுகிறதுனால அங்கே ஒரு அழுத்தம் ஏற்படும், அந்த அழுத்தம் தான் என்னது விரைப்பு அழுத்தம். சரி, அந்த வந்து விரைப்பு அழுத்தம். விரைப்பு அழுத்தத்தை வந்து நம்ம எப்படி அதை வந்து நம்ம குறியீடு பண்ணுவோம்னா டிபின்னு அதை குறியீடு நம்ம பண்ணுவோம். சரி, அப்புறம் அடுத்து வந்து இன்னொரு அழுத்தம் இருக்குது, பரவல் அழுத்த பற்றாக்குறை அல்லது உறிஞ்சி அழுத்து. சரி, அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, இது வந்து இந்த ஒரு தூய கரப்பான், அது மாதிரி அது தூய கரப்பான் வந்து பொதுவாக நம்ம பார்த்தோன்னா அது ஹைப்போடோனிக் நீர்னு சொல்கிறது. அப்போ அதான் தூய நீர். அதை வந்து அதில் வந்து அழுத்தம் வந்து எப்படி இருக்கும்னா அதிகமான அழுத்தம் இருக்கும். இதில் கரைபொருளை சேர்க்கும்போது, அந்த தூய நீரில் வந்து நம்ம கரைபொருளை சேர்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா அந்த கரைப்பானின் அழுத்தம் வந்து குறைகிறது. அப்படி ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மாற்ற வளிமண்டலத்தில் அழுத்தத்தில் உள்ள கரைசலில் பரவல் அழுத்தத்திற்கும் அக்கரைசலின் கரைப்பானின் பரவல் அழுத்தத்திற்கும் இடையேயான வேறுபாடே பரவ அழுத்தம் பற்றாக்குறை எனப்படும். அப்போ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் வளிமண்டல அழுத்தத்தில், குறிப்பிட்ட வெப்பநிலை அல்லது வளிமண்டலத்தில் ஒரு அழுத்தத்தின் காரணமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஒரு கரைசலில் பரவல் அழுத்த கரைசலில் ஒரு அந்த கரைப்பானை வச்சுருக்குறோம், அந்த கரைப்பானில் அதில் வந்து கரைசலை வச்சுருக்கோம். அப்போ வந்து அதில் வந்து ஒரு அழுத்தம் வந்து உருவாகுது. அந்த அழுத்தம் உருவாகிறப்போ அந்த கரைசலின் கரைப்பானின் பரவல் அழுத்தத்திற்கு இடையான வேறுபாடு, அந்த கரைசல் உள்ள அழுத்தத்துக்கும் கரைப்பானில் உள்ள அழுத்தத்துக்குள்ள வேறுபாடு தான் என்னது பரவல் அழுத்த பற்றாக்குறைன்னு நம்ம சொல்வோம். அப்போ இந்த பரவல் அழுத்த பற்றாக்குறையை முதல்ல பெயர் வைத்தது யாருன்னு பார்த்தோன்னா மேயர். மேயர் என்பது தான் அதில் முதல்ல பெயர் வச்சார். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது சவ்வூடு பரவல். சரி, சவ்வூடு பரவல்னால் நம்ம அதை வந்து இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தோன்னா ஆஸ்மாசிஸ். அப்போ அதில் வந்து அது வந்து லத்தீன் மொழி ஆஸ்மாஸ் அப்படின்னா ஊந்து விசை அல்லது சவ்வூடு பரவல் என்று அது வந்து நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ சவ்வூடு பரவல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, சவ்வின் வழியாக நீர் அல்லது கரைப்பான் மூலக்கூறுகள் அதன் அடர்வு அதிகமான பகுதியிலிருந்து அடர்வு குறைவான பகுதிக்கு அது வந்து என்ன செய்யுது செல்லுது தான் ஆஸ்மாசிஸ். அப்போ சவ்வூடு பரவல்னா என்னது, ஒரு நம்ம எந்த ஒரு கரைப்பான் ஒரு சவ்வு மூலமாக எப்படி அது பரவுது, கரைப்பான் மூலக்கூறுகள் அது அடர்த்தி அதிகமான பகுதியிலிருந்து குறைவான பகுதிக்கு செல்வதுதான் என்னது இந்த சவ்வூடு பரவல் படும். சரி, அப்போ இந்த சவ்வூடு பரவல் அப்படிங்கிறது ஒரு சோதனை மூலமாக நம்ம பார்க்கலாம். சரி, அப்போ வந்து ஒரு திசில் பனல் வாயில் ஆட்டு சவ்வினால் அதை கெட்ட வேண்டும். ஒரு திசில் பனல் எடுத்து, உங்களுக்கு அது ஒரு சோதனை கொடுத்துருக்கு, ஒரு திசில் பனல் எடுத்து அத்திசில் பனலை வச்சுட்டு அதில் வந்து என்னது ஆட்டு சவ்வுலால் அந்த வந்து அதனுடைய வாயை வந்து நம்ம கெட்டணும். அப்போ அது அரை கட்டி சவ்வாக செயல்படும். அப்புறம் அப்படி கெட்டுறப்போ அது வந்து சில கரைசலை தான் உள்ளுக்கு அனுப்பும், சில எல்லா இதையும் அது உள்ளுக்கு அனுப்பாது. அதனால தான் அது அரை கடத்தி சவ்வாக அது செயல்படுது. இதில் அடர்வு மிக்க சர்க்கரை கரைசலை ஊற்றி, இப்போ அந்த ஒரு குடுவையில் வந்து நீ என்ன எடுக்கும், அதில் வந்து அந்த திசில் பண்ணலில் என்ன எடுக்கணும்னா அடர்வு மிக்க சர்க்கரை கரைசலில் அதை ஊற்ற வேண்டும். சரி, அப்புறம் வந்து அதை வந்து நீர் நிறைந்த ஒரு பீக்கரில் அதை வைக்க வேண்டும். ஒரு பீக்கரில் என்ன எடுக்கணும், நீர் எடுத்துகிட்டு அந்த திசில் பனலை அந்த வாயில் வந்து என்னது வச்சு கட்டியிருக்கிறோம், அடை க
அரைக்கடத்தி சவ்வை வச்சு கட்டியிருக்கணும். அதை வந்து ஒரு நீரில் உள்ள பீக்கரில் வைக்கணும். அப்படி வச்சப்போவோ என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, பீக்கருள் வைக்கும்போது சிறு நேரம் கழித்து சிசில் பணியில் நீர் மட்டம் உயர்ந்து இருப்பதை நம்ம பார்க்கலாம். எப்படி அது எப்படி உயர்ந்திருக்கிறது? அந்த பீக்கரில் உள்ள நீர் வந்து என்னது, அந்த சவ்வூடு பரவல் மூலமாக அது எப்படி எது உள்ளே போகுது, அந்த திசில் ஃபனல்குள்ளார எது மூலமாக போகுது, அரை கடத்திசுவு மூலமாக அது உள்ளே போய் அந்த திசில் ஃபனலில் அந்த புனலில் என்னது புனலில் வந்து அந்த அதோடைய நீரின் அளவு வந்து அதிகரிக்குது. அப்போ இதுலேருந்து என்ன இந்த இது போல் பீக்கரில் நீருக்கு பதிலாக சர்க்கரை கரைசலும் நம்ம வைக்கலாம். அப்போ வந்து நம்ம சவ்வூடு பரவல்னா என்னது, அடர்த்தியான நீரில் பகுதியிலேருந்து அடர்த்தி குறைவான பகுதி, அப்போ தண்ணியில் உள்ள நீரில் வந்து அதிக அடர்த்தி இருக்குது, அதிலிருந்து உள்ளுக்கு வந்து மேலே அந்த திசுல் புனலுக்குள்ளற இந்த தண்ணி செல்லுதுனால அதோடைய அளவு வந்து அதிகரிக்குது. இதுதான் சவ்வூடு பரவலை நம்ம வந்து சோதனை செய்கிற ஒரு சோதனை விளக்கம், செயல்முறை விளக்கம். சரி, அப்போ இன்னொரு விளக்கமும் ஒரு விளக்கப்படமும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த சவ்வூடு பரவல் வந்து அது உருளைக்கிழங்கு, ஆஸ்மோஸ்கோப், உருளைக்கிழங்கை வச்சு எப்படி அதை வந்து நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். சரி, அப்போ இந்த உருளைக்கிழங்கு அது வந்து உட்சவ்வு பரவலை விளக்கும் ஒரு சோதனை. சரி, அப்போ உருளைக்கிழங்குல வந்து ஒரு குழியில் மத்தியில் வந்து ஒரு குழி மாதிரி அதை நம்ம உருளைக்கிழங்கை வெட்டி வச்சுக்கணும். வெட்டி வச்ச பிறகு என்ன ஆகுது, அந்த குழியில் அடர் சர்க்கரை கரைசலை ஊற்றணும். அடர்த்தி நிரம்பிய சர்க்கரை கரைசல், தண்ணியில் வந்து சர்க்கரை கரைசலை ஊற்றினோன்னா அது அடர் நல்ல திக்கான சர்க்கரை கரைசலை அதில் அந்த குழி மாதிரி நம்ம உதவி உருளைக்கிழங்குல பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ஊற்றணும். அப்படி ஊற்றுறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, நிரம்பி அதன் ஆரம்ப அளவு ஃபஸ்ட்டு எவ்வளோ ஊற்றிருக்கோமோ அந்த அளவை நம்ம வந்து அதை குறிச்சிக்கணும். அதை வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கை எதுக்குள்ளே வைக்கணும்னா, ஒரு பீக்கரில் என்னது என்ன தண்ணி எடுக்கணும், தூய நீர் நிரம்பிய பீக்கரில் அதை வைக்க வேண்டும். அப்புறம் 10 நிமிஷம் கழித்து என்ன ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம்னா, அது வந்து சர்க்கரை கரைசல் அளவினை உற்றி நோக்கி அதன் அளவினை மீண்டும் குறிக்க வேண்டும். அப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, அந்த சர்க்கரை அளவு, அந்த நம்ம எவ்வளோ சர்க்கரை ஊற்றிருக்கோமோ அந்த அளவை காட்டிலும் அது வந்து என்னது இறுதி அளவு வந்து மேலே வந்து அந்த அளவு வந்து மேலே வரும். அப்போ இதுலேருந்து என்னது சவ்வூடு பரவல், உட்சவ்வு பரவலை நம்மளுக்கு இது வந்து விளக்குது. அப்போ அடர்த்தி கூடுன சர்க்கரை நம்ம வந்து தண்ணியில் வந்து இந்த சர்க்கரை கலந்து அந்த இதில் வச்சுருக்கோம், ஆனால் பீக்கரில் என்ன இருக்குது, வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. அப்போ அதில் உள்ள தண்ணி வந்து இந்த சவ்வூடு பரவல் மூலமாக என்ன எங்கே போகுது, அந்த பொட்டட்டோக்குள்ளார பொட்டட்டோ உருளைக்கிழங்குள்ளார போய் அதோடய இறுதி நிலை வந்து அதிகரிக்கிறது. இதுவும் வந்து ஒரு சவ்வூடு பரவலுக்கு எடுத்து காட்டு சோதனை, ஒரு சோதனை, உற்சவ்வு பரவலை விளக்கும் ஒரு சோதனையாக இது இருக்குது. சரி, அதுக்கப்புறம் சரி சார் ஏற்றம், அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துருக்க டாபிக் வந்து என்னது, சார் ஏற்றம். சார் ஏற்றம், சரி, அப்போ சார் ஏற்றம்னா என்னது அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, சார் ஏற்றம்னா என்னது, அப்போ வந்து சார் ஏற்றம் அப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த சைலம் தான் எப்படி என்னது நீரை வந்து எல்லா தாவரத்தில் எல்லா பகுதிக்கும் அதை வந்து அனுப்புது. அப்போ இந்த சைலத்தில் உள்ள நீரானது வேரின் கரை பொருட்களுடன் சேரும்போது அதுங்க வந்து ஒரு சாறு, அதுதான் சார் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ வந்து என்னது, சைலம் தான் நீரை கடத்துது எல் தாவரத்தின் எல்லா பகுதிகளுக்கும். அப்போ அந்த சைலம் வந்து அந்த நீரோட சைலத்தில் உள்ள நீரோ அதில் உள்ள வேற என்ன அதில் உள்ள கரை பொருட்களும் சேரும்போது அங்கே சாறு உருவாகுது. அப்போ அதன் மென்மேலும் அதன் மேல் நோக்கி கடத்தல் அது வந்து என்னது எல்லா பாகங்களுக்கும் எல்லா தாவரத்தின் எல்லா இடங்களுக்கும் கடத்துறது தான் என்னது சாரேற்றம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ சாரேற்றம் வந்து எந்த பாதையில் செல்லும் அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து என்னது சைலம் வழியாக தான் இந்த சாரேற்றம் செல்லுது. சரி, அதுக்கு வந்து ஒரு எப்படி சாரேற்றம் சைலத்தோடு தான் செல்லுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சோதனை இருக்குது. அப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பால்சம் தாவரம், அதாவது காசி தும்பை, அது வந்து ஒரு தண்டை வந்து அதை வந்து என்னது எடுத்து
இந்த ஒரு படம் கொடுத்துருக்கு, அது தண்டை எடுத்து அது இயோசின், இயோசின்கிற ஒரு சாயம், சிவப்பு நிற சாயம் கரைக்கப்பட்ட பீக்கரில் வைக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு பால்சம் தண்டு, அதாவது காசி தும்பைங்கிற ஒரு தண்டு, அந்த தண்டை எடுத்து போட்டிருக்கு, அந்த தண்டை எடுத்து அதை வந்து ஒரு பீக்கரில் ஒரு இயோசின்கிற ஒரு சிவப்பு நிற சாயம் கொண்ட பீக்கரில் வைக்க வேண்டும். அப்போது அதை அப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பார்த்தோன்னா அந்த தாவர தண்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சிவப்பு சிவப்பு நிற சாயம் மேலேறி இருப்பதை நம்ம பார்க்கலாம். அதை நம்ம வந்து வெட்டி பார்க்குறப்போ அந்த உள்ளுக்குள்ளார பார்த்தோன்னா சிவப்பு நிற சாயம் வந்து அதுக்கு அதில் வந்து ஏறி இருக்கும். குறுக்கு வெட்டு தோற்றத்தை நம்ம வெட்டி பார்க்குறப்போ அதில் வந்து என்னது சிவப்பு நிற சாயம் அதில் ஏறி இருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னு பார்த்தோன்னா அந்த சாயம், சாயங்கிறது நீர் தானே, அந்த நீர், அந்த நீர் எப்படி போகுதுன்னு பார்த்தோன்னா சைலம் செல்கள் மட்டுமே அந்த சாயத்தை பெற்று, எல்லா செல்லுமே இப்போ ஃப்ளோயம் செல்லெல்லாம் அந்த சாயம் வந்து பெற்றிருக்காது. ஆனால் அதனால அந்த ஃப்ளோ சைலம் செல்லு மட்டும்தான் அந்த சாயத்தை பெற்றிருக்கும். அப்போ இதன் மூலமாக நம்ம தெரிகிறது என்னதுன்னா அந்த சாரேற்றம் பாதை வந்து எப்படி தான் போகுது, சைலம் ஒளியாக தான் அது போகுதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி சரி, அப்போ அந்த சாயமேற்றம் எப்படி நடக்குது, அது எப்படி நடக்குது, அது எப்படி செயல்படுத்துதுன்னு பார்த்தோன்னா அதுக்காக பல்வேறு கோட்பாடுகள் இருக்குது. அதில் என்ன கோட்பாடுகள்னால் பார்த்தோன்னா நிறைய அதை பேஸ் பண்ணி நிறைய கோட்பாடை வந்து அவங்க செஞ்சு கோட்பாடை முன்மொழிந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கோட்பாடுன்னு பார்த்தோன்னா உயிர்ப்பு விசை கோட்பாடு, உயிர்ப்பு விசை கோட்பாடு. அதிலேயே நிறைய கோட்பாடு இருக்குது. கார்ட் லெவிஸ்கரின் ரிலே பம்ப் கோட்பாடு, அதுக்கப்புறம் வேரழுத்த, ரெண்டு அடுத்த அது வந்து என்னது வேரழுத்த கோட்பாடு, அதுக்கப்புறம் இயர்பு விசை கோட்பாடு. இந்த மாதிரி மூணு விதையான கோட்பாடுகளை அவங்க இந்த சாயேற்றத்தின் இயக்குமுறை எப்படி இந்த சாயேற்றம் சைலம் மூலமாக தான் நடக்குதுன்னு அதை வந்து விவரித்து சொல்லியிருக்காங்க. இந்த மூணு கோட்பாடு என்ன கோட்பாடுலாம், உயிர்ப்பு விசை கோட்பாடு, இன்னொன்று வந்து என்னது உயிர்ப்பு விசை கோட்பாடு, இன்னொன்று வந்து என்னது பேரழுத்த கோட்பாடு, இயற்பு விசை கோட்பாடு. அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சரி, அடுத்த ஒரு அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா நீராவி போக்கு. நீராவி போக்கு, அப்போ நீராவி போக்கு அப்படின்னா என்னன்னா நீராவி போக்கு. அப்போ நீராவி போக்குன்னா என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், வேர்கள் வந்து என்னது நீர் உறிஞ்சி, வேர் மூலமாக நீர் உறிஞ்சி எல்லா இலைகளுக்கு போய் சேரணும், இலைகள் எல்லா பாகங்களுக்கும் சேரணும். அப்படி சேர்றப்போ அதிகமான நீர்கள் வந்து தாவரத்தினால அந்த வேர்னால் உறிஞ்சப்பட்டால் அந்த அதிக நீர்கள் வந்து எப்படி போகுது, நீராவியாக அது வெளியேற்றப்படுகிறது. அப்போ தாவரங்களின் பல்வேறு தரைமேல் பகுதியிலிருந்து அதிகப்படியான நீர் வந்து ஆவியாக வெளியேறுவதே நீராவி போக்கு எனப்படும். சரி, இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த தாவரத்துக்கு எவ்வளவு நீர் வந்து வெளியேறப்படுகிறது அப்படி பார்த்தோம்னா மக்காச்சோளத்தில் வந்து ஒரு நாள் ஒன்றுக்கு 2 லிட்டர் தண்ணி வந்து வெளியேறுது நீராவியாக போடுது. சூரியகாந்தியில் பார்த்தோன்னா 3 லிட்டர், அப்புறம் மேப்பிள் மரம்னு பார்த்தோன்னா 200 லிட்டர், அது மாதிரி பேரிச்ச மரத்தில் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு வந்து 450 லிட்டர் நீர் வந்து நீராவியாக வெளியே போகுது. சரி,
அப்போ நீராவியில் நீராவி போக்கிலே நிறைய வகைகள் இருக்குது. சரி, அடுத்து வந்து அந்த வகைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். மொத்தம் மூன்று வகைகள் இருக்குது. ஒன்று வந்து இலைத்துளை நீராவி போக்கு, பட்டைத்துளை நீராவி போக்கு, இன்னொன்று வந்து என்னது கியூட்டிக்கல் நீராவி போக்கு. அப்போ இலைத்துளை, ஆல்ரெடி நம்ம இலைத்துளை பற்றிலாம் பார்த்துட்டோம். அப்போ இலைத்துளை நீராவினா அந்த நீராவி போக்குனா அந்த இலையில் பார்த்தோன்னா கீழ்ப்புறத்தோல், இந்த கீழ்ப்புறத்தோலில் பார்த்தோம்னா இந்த நுண்ணிய துளை இருக்கும், நுண்ணிய துளை இருக்கும். இந்த துளை மூலமாக அதிக அளவு நீர் வெளியே போச்சுன்னா அது பேர் என்னது இலைத்துளை நீராவி, நீராவி போக்கு. அப்போ வந்து தாவரத்தில் பொதுவாக பார்த்தோன்னா இந்த இலைத்துளை மூலமாக எவ்வளவு சதவீதம் நீர் வெளியேற்ற ஆவியாக வெளியேற்றப்படுகிறது பார்த்தோன்னா 90 முதல் 95%. அப்போ இந்த இலைத்துளை அதாவது ஸ்ட்ரோமேட்டா இலைத்துளை மூலமாக தான் தாவரங்களில் மோஸ்ட்லி வந்து நீராவி வந்து நீராவியாக நீர் வந்து நீராவியாக போகுது. அதுக்கப்புறம் பட்டைத்துளை நீராவி போக்கு. பட்டைத்துளைன்னு பார்த்தோன்னா அதுக்கு வந்து என்னது பட்டை துளைகள், அதாவது இன்னொன்று நம்ம போன லெசன்லேயே பார்த்தோம், அது வந்து லென்டி செல். அப்போ வந்து இந்த லென்டி செல் அது வந்து இரண்டாம் நிலை வளர்ச்சி நடைபெறும் மூலமாக அந்த புறத்தோல் அந்த பெரிடமில் வந்து பெரிடம் உருவாகிறதுக்கு வந்து பெரிடம் உருவாகிறதுக்கு இது வந்து பெரிதும் பயன்பெறுது. சரி, அப்படி பார்க்குறப்ப லென்டி செல் மூலமாக நீர் வந்து நீராவியாக போச்சுன்னா அதுதான் வந்து பட்டை துகள் துளை நீராவி போக்கு. அப்போ இதில் மொத்தம் எவ்வளவு அளவு போகுதுன்னு பார்த்தோன்னா 1.1% மட்டுமே பட்டை துளை வழியாக நீர் வந்து நீராவியாக போகுது. மூணாவது வந்து என்னது கியூட்டிக்கிள், கியூட்டிக்கிள் நீராவி போக்கு. அப்படின்னு பார்த்தோன்னா கியூட்டிக்கிள்னா என்னென்னு பார்த்தோம் அந்த புறத்தோலில் கியூட்டிக்கிள் காணப்படும். அந்த அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா கொழுப்பு பொருளால் ஆன மெழுகு அல்லது ரெசின் அடுக்கே. அது வந்து என்னது இந்த கியூட்டிக்கிள்ங்கிறது வந்து அந்த புறத்தோலில் வந்து எதுனால் ஆகியிருக்குன்னு பார்த்தோன்னா மெழுகு அல்லது ரெசின்னால் ஆன ஒரு இதுதான் ஒரு அமைப்பு தான் என்னது கியூட்டிக்கிள்னு சொல்கிறது. அப்போ இந்த கியூட்டிக்கிள் மூலமாக நீர் வந்து நீராவியாக போகுதுன்னா அது வந்து என்னது கியூட்டிக்கிள் நீராவி போக்கு. அப்போ இது வந்து எவ்வளோ சதவீதம் நீராவி இது மூலமாக போகுதுன்னு பார்த்தோன்னா 5 முதல் 10% அளவிற்கே நீரிழப்பு ஏற்படுகிறது. அப்போ மோஸ்ட்லி வந்து தாவரத்தில் எது மூலமாக நீர் நீராவியாக போகுதுன்னு பார்த்தோம்னா இலைத்துளை மூலமாக தான் நீராவியாக போகுது. சரி, அடுத்து வந்து இலைத்துளையின் அமைப்பு. இலைத்துளை வந்து எப்படி அமைந்திருக்கு ஆல்ரெடி நம்ம போன லெசன்லேயே பார்த்தோம். அப்போ அந்த இலைத்துளை எங்கே இருக்குது, புறத்தோல், புறத்தோலில் பசுமையான தண்டு, பசுமையான தண்டில் தான் எண்ணற்ற ஒரு சிறிய துளைகள் காணப்படுகிறது. அதுதான் வந்து என்னது இலை துளைகள். சரி, அப்போ ஒரு சதுர இந்த இலைத்துளிகள் ஒரு தாவரத்தில் எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கணும், அது முதிர்ந்த இலையில் எப்படி எத்தனை இருக்கும்னு பார்த்தோம்னா 50 முதல் 500 எண்ணிக்கையில் இந்த இலைத்துளிகள் காணப்படும். அப்போ இந்த இலைத்துளைகள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி அந்த போன லெசன்லேயும் பார்த்தோம். அப்போ இந்த இலைத்துளைகள் அது ரெண்டு சைட்லேயும் நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு செல்கள் துணை செல் அது ரெண்டு சிறுநீரக வடிவத்தில், சிறுநீரக வடிவத்தில் இருக்கிறதா அந்த இலை, அந்த என்ன சொல்கிறதுனா இலை துளை சிறுநீரக வடத்தில் இருக்கிறத வந்து இந்த காப்பு செல்னு சொல்கிறது. அந்த காப்பு செல்லுக்கு செல்லில் வந்து அதில் உள்ள அதில் மத்தியில் தான் என்னது இலைத்துளை காணப்படுது. அப்போ இலைத்துளைக்கு ரெண்டு சைடில் என்ன இருக்குது, சுற்றி என்ன இருக்குன்னா துணை செல்கள். அந்த துணை செல்கள் அந்த ரெண்டு சைடும் அதை சுற்றியும் காணப்படும். சரி, இதுதான் இலைத்துளையின் அமைப்பு. அப்போ இந்த இலைத்துளை எப்படி செயல்படுது ஒரு தாவரத்தில்? சரி, அப்போ காப்பு செல் வந்து காப்பு செல்களில் ஏற்படும் விரை அழுத்தமே இலைத்துளை இயக்கத்தினை கட்டுப்படுத்துகிறது. அப்போ அந்த காப்பு செல், காப்பு செல்னது அந்த இலைத்துளை சுற்றி இருக்கிற ஒரு என்னது பீன் வடிவ விதை போன்ற பீன் விதை போன்ற ஒரு அமைப்பு, அதுதான் காப்பு செல். அந்த காப்பு செல்லில் ஏற்படுகிற விரை அழுத்தம் ஒரு அழுத்தம் தான் இந்த இலைத்துளை வந்து இயக்கத்துக்கு அது வந்து அதான் கட்டுப்படுத்துகிறது. அப்போ அந்த காப்பு செல்களுக்குள்ள நீர் செல்லும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா அந்த சீரற்ற சுவர் தடிப்பு காரணமாக அது விரிவடைந்து இலைத்துளை திறக்கிறது. அப்போ இலைத்துளை எப்பொழுது திறக்குதுன்னு பார்த்தோன்னா அந்த காப்பு செல், அந்த காப்பு செல் ரெண்டு சைடில் இருக்குல்ல அந்த காப்பு செல்லில் என்னது நீர் செல்லும்போது அந்த சீரற்ற சுவர் தடிப்பு, ஒரு சுவர் தடிப்பு வந்து அந்த காப்பு செல்லில் ஏற்படுகிற காரணத்தினால அது விரிவடைகிறதுனால அந்த இலைத்துளை வந்து திறக்கப்படுகிறது. அந்த மாதிரி தான் அந்த இலைத்துளை இயங்குது.
சரி, அப்போ இது வந்து இலைத்துளையை பேஸ் பண்ணி நிறைய கோட்பாடை வந்து அவங்க முன்மொழிந்திருக்காங்க. முதல்ல வந்து காப்பு செல்லின் ஒளி சேர்க்கை கோட்பாடு, இன்னொன்று வந்து என்னது தரச சர்க்கரை இடமாற்ற கோட்பாடு. அந்த ரெண்டு கோட்பாடையும் அவங்க தரச சர்க்கரை இடமாற்ற கோட்பாடு மற்றும் காப்பு செல்களின் ஒரு சேர்க்கை கோட்பாடு, இந்த ரெண்டு கோட்பாடையும் எப்படி வந்து அந்த காப்பு செல் எப்படி வந்து காப்பு செல் வந்து நீரை உறிஞ்சும் போது அது வந்து தடிப்பு ஆகி அந்த இலைத்துளை விரிகிறதோ அது வந்து எப்படி விரிஞ்சி அது வந்து எப்படி திறக்குது மூடுகிறது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் அந்த காப்பு செல்லின் ஒளி சேர்க்கை கோட்பாடு மற்றும் தரச சர்க்கரை கோட்பாடு. சரி, அப்போது இந்த நீராவி இப்போது ஒரு தாவரத்தில் நடக்கும்னா அது வந்து நிறைய வந்து நீராவி போக்கின் விதத்தை பாதிக்கும் சில காரணிகள் என்னென்ன காரணிகள்னு பார்த்தோம்னா, சரி அது வந்து என்னென்ன காரணிகள்னு பார்த்தோன்னா வெளிப்புற காரணிகள்னு சொல்லும்போது என்ன சுற்றுச்சூழல் காரணிகள், இன்னும் அப்புறம் வந்து உட்புற காரணிகள். சரி, அப்படி ரெண்டு காரணிகள் தான் இந்த நீராவி போக்கை வந்து பாதிக்கும் காரணிகள். வெளிப்புற காரணிகள் நம்ம பார்க்கும்பொழுது இந்த சுற்றுச்சூழலில் இருக்கிற வெப்பநிலை, வளிமண்டலத்தில் உள்ள ஈரப்பதம் இருக்கும்போது இந்த நீராவியின் போக்கு வெகுவாக குறைகிறது. அப்போ அந்த சுற்றுச்சூழலில் உள்ள ஈரப்பதம் இருக்கும்போது இந்த நீராவி போக்கு வெகுவாக குறைகிறது. அப்போ வெப்பநிலை அதிகரிக்கும் போதும் இந்த நீராவி போக்கு அதிகரிக்கும். அதுக்கப்புறம் ஒளியின் செறிவு வந்து வெப்பநிலையை அதிகரிக்கிறது. அதுக்கப்புறம் காற்றின் திசை வேகம் அதுக்கப்புறம் என்னது இதெல்லாம் என்னது வெளிப்புற காரணிகள். அதுக்கப்புறம் வளிமண்டல அழுத்தம் அப்புறம் நீர் இதெல்லாம் தான் என்னது வெளிப்புற காரணிகள், சுற்றுச்சூழலில் உள்ள காரணிகள். அதுக்கப்புறம் உட்புற காரணிகள் அல்லது தாவர காரணிகள். சரி, உட்புற காரணிகள்னு பார்த்தோம்னா தாவரத்தில் உள்ள சில அமைப்புகள் எப்படி இந்த நீராவி போக்கை கட்டுப்படுத்துது அல்லது அதை வந்து பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இலையின் பரப்பு வந்து அதிகரிக்க நீராவி போக்கும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, இலையின் அமைப்பு வந்து இந்த நீராவி போக்கை வெகுவாக பாதிக்கிறது. அப்போ இதெல்லாம் தான் என்னது நீராவியின் விதத்தை பாதிக்கும் காரணிகள். அதாவது வெளிப்புற காரணிகள், உட்புற காரணிகள். வெளிப்புற காரணிகள் என்னது இந்த வளிமண்டல ஈரப்பதம், வெப்பநிலை, ஒளி, காற்றில் உள்ள வேகம், வளிமண்டலத்தில் உள்ள அழுத்தம், அப்புறம் நீர். அதுக்கப்புறம் உட்புற காரணிகள் பார்க்குறப்போ இலைப்பரப்பு மற்றும் இலையின் அமைப்பு. சரி, அதுக்கப்புறம் தாவரத்தில் பார்த்தோன்னா சில காரணிகள்னால தடுப்பான்கள் இந்த நீராவி போக்கு தடுக்கப்படுகிறது தாவரத்தில். அது எப்படி தடுக்கப்படுகிறது, எது மூலமாக தடுக்கப்படுகிறது? அப்போ இந்த நீராவினை தடுக்க பயன்படும் எந்த பொருளும் நீராவி போக்கு தடுப்பான்கள் என்று அழைக்கப்படும். அப்போ நீராவியை தடுக்கக்கூடிய எந்த பொருளும் என்னது நீராவி தடுப்பான்கள். சரி, அப்போ இலைத்துளைக்கு மேல் இயல்சார் தடுப்பான்களை செயல்படுவேன். அப்போ இலைத்துளைக்கு மேலே வந்து ஒரு தடுப்பான் இருக்குது. அப்போ அது என்ன மாதிரி இதெல்லாம் பார்த்தோன்னா, அது என்னெல்லாம் நிறமற்ற பிளாஸ்டிக், சிலிக்கோன், எண்ணெய் மற்றும் குறைந்த பாகுத்தன்மை மெழுகுகள், அது வந்து இலையின் மேல் தெளிப்பதால் நீராவி போக்கு தடை செய்யப்படுகிறது. அப்போ இலைகள் மேலே இந்த சிலிக்கான் எண்ணெய் அல்லது பிளாஸ்டிக், நிறமற்ற பிளாஸ்டிக் மற்றும் குறைந்த பாகுத்தன்மை மெழுகுகள் அதெல்லாம் நம்ம இலை மேலே நம்ம தெளிச்சிட்டோன்னா அது மூலமாக நீராவி வந்து தடுக்கப்படுகிறது. அப்போ இது வந்து என்னது நீராவியை தடுக்கக்கூடிய ஒரு பொருள்.
சரி. அதுக்கப்புறம் இலைத்துளை மூடுவதை தூண்டுபவை. சரி, அதை வந்து இலைத்துளை மூடுறத எது மூலமாக ஒரு சில பொருட்கள் மூலம் பயன்படுத்தி அதை தூண்டலாம். அப்படி பார்க்குறப்போ கார்பன் டை ஆக்சைடு இலைத்துளை மூடலை தூண்டுவதால் இது ஒரு இயற்கையான நீராவி போக்கன் தடுப்பன் ஆகும். அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு CO2 வந்து வெளியே இந்த வளிமண்டலத்தில் இருக்குல்ல, அதில் அதை வந்து அந்த அந்த இலைத்துளையை மூடுவதன் மூலமாக இந்த நீராவி போக்கை தடுக்கலாம். சரி, அடுத்தது ஒரு செயல், அதாவது நீர் வடிதல். நீர் வடிதல்னா அது வந்து என்ன பண்ணுன்னா, அந்த அதிகப்படியான நீர் தாவர இலைகளின் விளிம்புகளில் அதான் நீராக வடிகிறது. நீங்கள் வந்து அந்த பனி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த புல்லில் அது மாதிரி சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் வந்து அந்த நீர் வந்து அப்படி வடிஞ்சி இருக்கும், அதான் நீர் வடிதல். சரி, அது வந்து எது மூலமாக அந்த நீர் வடிதுன்னு பார்த்தோம்னா, நீர் சுரப்பி அல்லது ஹைடத்தோன், அதுதான் ஒரு துளை போன்ற ஒரு அமைப்பு, இது மூலமாக தான் நீர் வடிதலை நம்ம பார்க்க முடியும். இது வந்து இலைத்துளை, இது வந்து என்னது, நீர் சுரப்பி அல்லது ஹைடத்தோடுங்கிறது வந்து நிலைத்து இலையில் உள்ள துளை. அது வந்து சில தாவரங்களில் நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவாக இந்த புற்கள், தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரி மற்றும் அலகேஷியா ஈரப்பதம் உள்ள நிலப்பாங்கான பகுதியில் வரும் தாவரங்களில் தாவரங்களில் பார்த்தோன்னா இந்த மாதிரி நீர் சுரப்பி அல்லது இது ஹைடத்தோல் அது இருக்கும். அது மூலமாக தான் இந்த நீர் வடிதலை நம்ம தாவரங்களில் நம்ம காண முடியும். சரி சரி, அப்போ அந்த நீராவி எவ்வளவு வந்து நீராவி போக்க வெளியே வந்திருக்கு, தாவரத்தில் வந்து வெளியே வந்திருக்குன்னு அப்படி பார்க்குறதுக்கு அதை அளவிடுறதுக்கு ஒரு ஒரு ஃபோட்டோமீட்டர் இருக்குது, அதாவது கோணாங்கின் ஃபோட்டோமீட்டர். அப்போ அந்த கோணாங்கின் ஃபோட்டோமீட்டர் நீராவி போக்கினை மறைமுகமாக அளவீடு செய்ய நம்ம பயன்படுத்தலாம். அப்போ அந்த நீராவி போக்கை நம்ம அளவு பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு என்ன அளவு பயன்படுத்தக்கூடிய ஒரு மிஷின் என்னன்னு பார்த்தோன்னா கோணாங்கி போட்டோ மீட்டர். சரி, இதான் வந்து இதோட தான் இந்த நீராவி போக்கு. அப்போ ஒரு தாவரத்தில் வந்து நீராவியின் முக்கியத்துவம் எது, எதனால நீராவியை வெளியே போகணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ நீராவி போக்கு நீர் இழப்பதற்கு வழி கோலுகிறது. அப்போது அந்த நீரில் வந்து 95 வழுக்காடு நீராவி போக்கினால் இழக்கப்படுகிறது. அப்போது நீர் வந்து வேர் வந்து நீரை உறிஞ்சி போது 95 வழுக்காடு நீராவி போக்கினால் அது வந்து இழக்கப்படுகிறது. அதனால் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம், அதனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா, நீராவி போக்கு என்பது ஒரு தேவையான தீமை ஆகும், தேவையான தீமை ஆகும் என்று அவங்க தாவரவியலர் அதை கருதுகிறாங்க. சரி, அப்போ இதோட இந்த நீராவி அதை சம்பந்தப்பட்ட நீராவி போக்கு அல்லது நீர் வடிதல் அப்புறம் அந்த நீராவி போக்கின் விதத்தை பாதிக்கும் காரணிகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குற போது எப்படி வந்து கரிம கரைப்பொருட்கள் இடப்பெயர்ச்சி நடக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும்.